இந்திதான் பிராந்திய மொழிகளுக்கு அதிகாரம் அளிக்கிறது என பேசிய அமித்ஷாவுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 4-5 மாநிலங்களில் பேசப்படும் இந்தி மொழியை ஒட்டுமொத்த ஒன்றியத்தையும் ஒன்றிணைப்பதாக கூறுவது அபத்தமானது என காட்டமாக பதிவிட்டுள்ளார். இந்திதான் நாட்டு மக்களை ஒன்றிணைக்கிறது என்றும் பிராந்திய மொழிகளுக்கு அதிகாரம் அளிக்கிறது என்றும் வழக்கம்போல அமித்ஷா தனது இந்தி மொழி பாசத்தை பொழிந்திருப்பதாக உதயநிதி குறிப்பிட்டுள்ளார். இந்தி படித்தால் முன்னேறலாம் என்ற கூச்சலின் மாற்று வடிவம்தான் இந்த கருத்து என்றும் உதயநிதி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தமிழ், கேரளாவில் மலையாளம் பேசப்படுவதாகவும், இவ்விரு மாநிலங்களையும் இந்தி எங்கே ஒன்றிணைக்கிறது, எங்கே வந்து அதிகாரம் அளிக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்தியை தவிர பிற மொழிகளை பிராந்திய மொழிகள் என்று சுருக்கி இழிவுபடுத்துவதை அமித்ஷா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் உதயநிதி வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக இந்தி தினத்தை முன்னிட்டு பேசிய அமித்ஷா, சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்து இன்று வரை நாட்டு மக்களை ஒன்றிணைக்கும் மொழியாக இந்தி இருப்பதாகவும், இந்தி பல்வேறு மொழிகளுக்கு இடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதாகவும் பேசியிருந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.